உழைச்சதான் நல்லா அவிஞ்சிருக்கு. சட்டப்படி இருக்கு உழைச்சி, வாளுண்டையும் வச்சு, அதே போல ஒரு உழைச்சையும் வச்சு. ரால் ஃப்ரைட் ரைஸ், வித்தியாசமான முறையில் ஒரு புதுவிதமான ஒரு ஃப்ரைட் ரைஸா, அதாவது கடலை, ரால், அதே போல் கஜு நட்ஸ் எல்லாம் போட்டு செய்த ஒரு ஃப்ரைட் ரைஸ். இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸை தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க, அப்படி சுவையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சுவையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஃப்ரைட் ரைஸ், இதை செய்தவர் எங்களுடைய அன்பு ஆரோக்கிய நண்பர் கோபியண்ணா. வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி, அதாவது ஒவ்வொரு சமையல் சாப்பாடுகள் எங்களுக்கு செய்து கொண்டுதார. இன்றைய தினம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ரால் ஃப்ரைட் ரைஸ், அதே போல இதற்கான கறி வந்து மாட்டிறைச்சி கறி, பீஃப் கறி. அதோடு தான் நான் டேஸ்ட் பண்ண போறேன், எப்படி சுவையா இருக்குன்னு பார்ப்போம். சரிதானே? ஏண்டா, நான் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. இங்கே லீட்ஸ் முட்டை அது மட்டும்தான் அவங்க பாவிப்பாங்க, அதோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பாவிப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லாமல் கஜு, பச்சை கடலை, அதுக்குரிய நிறைய ரெசிபி போட்டிருக்கிறாங்க. ராலை பாருங்க, மாடை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இறைச்சி தான் நல்லா அவிஞ்சிருக்கு, சட்டப்படி இருக்கு இறைச்சி, நல்லா அவிஞ்சு இதுக்குரிய மசாலா தூள் எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு. பாருங்க, இதுக்குரிய கடலை,
நாலு உண்டையும் வச்சு அதே போல ஒரு இறைச்சியையும் வச்சு நல்ல டேஸ்டா இருக்கு. என்னோட நண்பர் கோவிந்தாக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். இப்படி சுவையா ஃபேண்டாஸ்டிக், அதாவது வித்தியாசமான ஒரு சுவையா இருக்கு. ரால் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கு. வளமைக்கு மாறா நான் சாப்பிடுற ஒரு ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. ராலும் பீஃபும் சேர்ந்த நேரம் டேஸ்ட் கொடுக்கும். சூப்பர். நீங்களும் வீட்டுல இப்படி ஒரு ரால் ஃப்ரைட் ரைஸ் செய்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நல்ல சுவையா இருக்கும். மீண்டும் ஒரு சாப்பாட்டுல நாங்க சந்திப்போம். இந்த சேனலை நீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.